ஹாய் வெள்ளூர் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெள்ளூர் ஸ்டார்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டாரை பார்க்க போகிறோம், எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம காட்பாடிக்கு வந்திருக்கோம். காட்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வீணை வாசிப்பாங்க. இந்த வீணை அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னா, ஸோ அவங்களே யூடியூப்பெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு இவ்வளோ சூப்பராக வாசிக்கிறாங்க. ரொம்ப டேலண்ட்டாக நாங்கள் பார்த்தோம். அவங்களோட டேலண்ட்டை பார்த்து தான் நம்ம அவங்க டேலண்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்காக அங்கே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எப்படி வந்தது, அவங்க இந்த திறமைக்குள்ளே எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி இப்போ டேலண்ட்டாக வாசிக்கிறாங்க அப்படின்றத ஒரு சில விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வெள்ளூர் ஸ்டார்ஸ்ல யாரை நம்ம பார்க்க வந்திருக்கோம்னா, ஸோ இன்னைக்கு ஸ்டார்ஸ் இவங்க தான். அனுஷியா சுதாகர், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, இந்த வீணை வாசிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்ததுங்க? 2003 இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 6 months தான் என்னால் கிளாஸ் போக முடிஞ்சது அப்போ. அதுக்கப்புறம் ஒரு 17 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் இப்போதான் திருப்பியும் புதுசாக என் ஹஸ்பண்ட் வீணை வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து நான் இப்போ திருப்பி நானே யூடியூப்லேருந்து நோட்ஸ் எடுத்து நானே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். 17 வருஷமா ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தீங்க, திரும்ப இப்போ 1 வருஷமா வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஓகே, சூப்பர். இந்த வீணை வாசிக்கக்கூடிய ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட், இவங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க குருவே இல்லாமல் நாங்கள் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. ஸோ எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நேயர்களுக்கு சொல்லுங்க. மெயினாக ஹைதராபாத்தில் வீணா ஸ்ரீவாணி மேம் தான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ரஞ்சனி மேம் இருக்காங்க. அவங்க வாசிக்கிறதெல்லாம் பார்த்து சரி நம்ம ஏற்கனவே கற்றுட்டது, அது திருப்பியும் நம்ம ஏன் எடுத்து அதை திருப்பியும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்வம். அதனால் அப்படியே அதை வாசிக்க வாசிக்க நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். இப்போ இந்த 1 வருஷமா நிறைய இடங்களில் போய் வாசிக்கிறீங்களா? கலை நிகழ்ச்சிகள்லாம் ஒரு 18-20 ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னண்ட் அரௌண்ட் வேலூரில், ஆரணி, அரக்கோணம், இந்த பக்கம் பள்ளிக்கொண்டா, கிருஷ்ணகிரி, அது வரைக்கும். ஓகே, இந்த வீணை மேலே உங்களுக்கு ரொம்ப பிரியமோ? ஆமாம். ஏன்னா குருவே இல்லாமல் கற்றுக்கிட்டுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு யூடியூப்பை பார்த்து இந்த அளவுக்கு டேலண்டாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதே தான் நாங்களும் சொல்கிறோம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க? உங்கள் ஸோ நீங்கள் ப்ளே பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப, ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க, சூப்பரான ஒரு டேலண்ட் அப்படின்னு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய டேலண்ட்டை எப்படி பார்க்குறாங்க? அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கும் சரி ஓகே நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஹஸ்பண்ட் தான் வீணை வாங்கி கொடுத்துருக்காரு, இன்னொரு வீணை எலக்ட்ரிக் வீணையும் வாங்கி கொடுத்துருக்காரு. அது அப்படியே நான் வாசிச்சதால அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான். ஓகே, சூப்பர். சூப்பரான பிளேயிங்கில் நல்லா பார்த்துருப்பீங்க, செம்மையாக ப்ளே பண்ணாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தனித்திறமை, இது தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை மேலே நம்ம அளவு கடந்த ஒரு அன்பு, ஒரு அன்பு, ஒரு லவ் இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலான்றதுக்கு இவங்க ஒரு உதாரணம் தான். ஏன்னா குருவே இல்லாமல் இந்த அளவுக்கு வாசிக்கிறாங்கன்றது சந்தோஷமான ஒரு விஷயந்தான். சூப்பராக ப்ளே பண்ணீங்க. இந்த வெள்ளூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஜென்ஸ் ஆஃப் வெள்ளூருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். Thank you so much. Thank you. வெள்ளூர் ஸ்டார்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டார்,
வீணை, அதாவது பார்த்தீங்கன்னா வீணை வந்து அவங்களே வந்து கற்றுக்கிட்டு இவ்வளோ சூப்பராக பிளேயிங் நமக்காக பண்ணி காட்டினாங்க அனுஷ்யா சுதாகர், அவங்களுக்கு நம்மளுடைய டீம் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இதே மாதிரி அடுத்து ஒரு டேலண்டான பர்சன் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது உங்கள் அபிமான பிளாக் தியாகன், ஜெம்ஸ் ஆஃப் வெல்லூர் டீம். நன்றி, வணக்கம், பாய்.